ஹலோ எஃப்எம் 106.4 கேட்டுட்டு இருக்கீங்க, நான் தாரு பேசுறேன். இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் எலும்பு மூட்டு மாற்று துறையின் தலைமை மருத்துவர் டாக்டர் விஜயராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ஆர் விஜயராஜ், எலும்பு மூட்டு மாற்று துறையில தலைமை மருத்துவரா ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை கோயம்புத்தூர்ல இருக்கேன். மூட்டு வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் அதிகம் டாக்டர்? மூட்டு வலி அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து தேய்மானம் ஜாஸ்தி ஆகிறதுனாலயும், அதிக எடை உடல் பருமன் காரணமாகவும், டயபெட்டிஸ் அப்படிங்கிற நீரழிவு நோய் காரணமாகவும், இல்ல விளையாட்டுனால முட்டி சேதமடைந்திருந்தாலும், இல்ல போதுமான உடற்பயிற்சிகள் இல்லாமலும், ஆரோக்கியமற்ற உணவுகள் உட்கொள்வதனால் ஏற்படக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிற எலும்பு குறை நோய் இருக்கிறவங்களுக்கும் முட்டி வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. நன்றி டாக்டர். டாக்டர், இப்ப இந்த அறுவை சிகிச்சையை நம்ம தவிர்க்க முடியுமா டாக்டர்? முட்டு மாற்று அறுவை சிகிச்சை என்பது லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ் தான் நம்ம அது பண்றோம். இது ஆரம்ப ஸ்டேஜ்னா, நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உடல் அறிய குறைத்து கால்சியம் விட்டமின் டி ரிச்சான உணவு வகைகள் எடுத்துட்டு, பிசியோதெரபி மூலம் மசில்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டு, எவ்ரிடே ஒரு 30 minutes வாக்கிங், யோகா, நம்மளால முடிஞ்ச அளவு எக்ஸசைசஸ், நல்ல விட்டமின் டி, அது மாதிரி எடுத்துட்டோம்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிற முட்டுவாதத்தை குறைச்சிடலாம். அப்படி குறைக்க முடியாத பட்சத்துலதான் நம்ம வந்து ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற முட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டியதாக இருக்கும். நன்றி டாக்டர். டாக்டர், முட்டு வாதத்துக்கான அறிகுறிகள் என்ன டாக்டர்? முட்டு வாதத்தோட முதல் அறிகுறி வந்து வலி, எக்ஸசிவ் பெயின் இந்த ஜாயிண்ட், அப்புறம் முட்டு வீங்கிறது, மடக்க முடியாம போறது, அதாவது ஒரு சிலருக்கு படிக்கட்டு மேல ஏறி இறங்குறது சிரமமாக இருக்கும், கீழே உட்கார்ந்தா எந்திரிக்கிறது சிரமமாக இருக்கும், சமணங்கால் போட்டு உட்கார முடியாது, ஒரு சிலருக்கு படுத்திருந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் நடக்கும் போது முழங்கால்லையும் இடுப்புலையும் சில கிளிக் சத்தங்கள் உண்டாகலாம், இல்ல நடக்க முடியாம போகலாம், அப்புறம் எலும்புகள் வளைய ஆரம்பிக்கும், வைரஸ் டிஃபார்மிட்டின்னு பேரு. உடல் பருமன் அதிகமாறதுனாலையும் முட்டுகள் தேயறதுனாலையும் எலும்புகள் வளைந்து மடக்க இயலாமல் போகும். இதுதான் வந்து முட்டுவாதம் முட்டு தேய்மானத்தான முக்கிய அறிகுறிகள். நன்றி டாக்டர். டாக்டர், அந்த நுண்துளை சிகிச்சை அப்படின்னா என்னங்க? நுண்துளை சிகிச்சை அதாவது ஆர்த்ரோஸ்கோபி அப்படிங்கறது வந்து நவீனமா இருக்கிற ஒரு சர்ஜரி. இது வந்து சேஃபான ஆபரேஷன். ஆரம்ப ஸ்டேஜ்ல முட்டி தேய்மானம் கார்டிலேஜ் லாஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த நுண்துளை சிகிச்சை மூலமா அந்த கார்டிலேஜை ரிப்பேர் பண்ணி ஜாயிண்டை ப்ரிசர்வ் பண்ண முடியும், அதாவது ஜாயிண்ட் ப்ரிசர்வேஷன் சர்ஜரின்னு பேரு. இதனால கார்டிலேஜோட திக்னஸ் அதிகமாகறதுனால முட்டு தேய்மானம் இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். அப்படி பண்றதுனால ஏர்லியர் ஃபங்க்ஷன், அதாவது திரும்பியும் பழைய மாதிரியே படிக்கட்டு ஏறி இறங்குறது, கீழே உட்கார்ந்து எந்திரிக்கிறது, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்றது நம்மளால பண்ண முடியும். பிளஸ் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இல்லாம இருந்தா ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிய ரொம்ப முடியாத பட்சத்துல செய்யக்கூடிய மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அதனால இந்த அறுவை சிகிச்சை நுண்துளை சிகிச்சைங்கிறது ஒரு சேஃபான ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல முட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கான ஒரு வரப்பிரசாதம். நன்றி டாக்டர். டாக்டர், மூட்டுகள் சேதமடைறதுக்கு காரணம் என்ன? முட்டுகள் சேதமடைறதுக்கு முக்கிய காரணம் வந்து தேய்மானம், வேர் அண்ட் டேர் அப்படிங்கிற வயது ஜாஸ்தி ஆகிறதுனால வர்ற தேய்மானம். இது பொதுவாக 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இது இருக்கும். அது மட்டும் இல்லாம ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற முட்டு வாதம் இருக்கிறதுனாலவும் உடம்புல இருக்கக்கூடிய முழங்கால் முட்டு, இடுப்பு, எல்போ, ஷோல்டர் இந்த மாதிரி ஜாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து தேய்மானமாகும். இதுக்கு முன்னாடி எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தாலும், இல்ல எலும்புகள் நேராக கீழாகாம இருந்திருந்தாலும் முட்டு தேய்மானமாகும். ஒரு சிலருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருந்திருக்கும் முட்டுல, முட்டு தொற்று நோய், ஆஸ்டியோமைலைட்டிஸ் அப்படின்னு பேர், அதனாலவும் முட்டு தேய்மானம் ஜாஸ்தியாகும். இன்னும் சில பேருக்கு ஒரு சில சத்து குறைபாடு, கால்சியம், விட்டமின் டி, மெக்னீசியம், அதெல்லாம் குறைபாடு இருக்கிறதுனாலையும், ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற சைல்ட்ஹுட் டிசீஸோ இல்ல வேற வளர்ச்சி தொடர்பான வாதம் இருக்கிறதுனாலயும் கொஞ்சம் ஏர்லியர் ஸ்டேஜ்லயே 40-50 வயசுலயே முட்டு தேய்மானம் ஆகக்கூடும். டாக்டர், இந்த அறிகுறிகள் சின்னதா இருந்தாலுமே நம்ம உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணிரணும் இல்லீங்களா? ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம முட்டு தேய்மானம் முட்டுவாதத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் கன்சல்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட் எடுத்துக்கிறதும் மிக முக்கியம். ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்லயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதற்கான டேப்லெட், ஆன்டி ருமட்டாய்டு மெடிக்கேஷன்ஸ், பிளஸ் முட்டு கார்டிலேஜோட திக்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான மெடிக்கேஷன்ஸ், இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுனால ஆரம்ப ஸ்டேஜ்லயே முட்டு தேய்மானத்தை குறைக்க முடியும். இது மட்டும் இல்லாம பிசியோதெரபி, மசில்ஸ், முட்டை சுத்தி இருக்கிற மசில்ஸ் ஸ்ட்ராங் பண்றதுனாலயும், லூப்ரிகேஷன், ஹைலரோனேட்டுங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் மூலம் முட்டு தேய்மானத்தை குறைக்க முடியும். ஏன்னா இது வந்து முட்டு லூப்ரிகேஷனை ஜாஸ்தி பண்ணும். ஆரம்ப ஸ்டேஜ்ல முட்டு தேய்மானம் இருந்து கார்டிலேஜ்
அதாவது குருத்தெலும்பு தடிமன் குறைவாக இருக்கிறதுனாலயோ இல்ல கார்டிலேஜ் லாஸ் ஆகிறவங்களுக்கும் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா அதாவது ஸ்டெம் செல் தெரப்பி பிஆர்பி இன்ஜெக்ஷன் மூலம் ஆரம்ப ஸ்டேஜ்லயே சரி செய்ய முடியும். ஆரம்ப ஸ்டேஜ்ல நம்ம பார்க்காம இருந்துட்டோம்னா பிறகு நுண்தொலை அறுவை சிகிச்சை இல்லாட்டி முற்றுமாற்று அறுவை சிகிச்சை மூலம் மட்டுமே சரி செய்ய இயலக்கூடும். நன்றி டாக்டர். டாக்டர், அந்த முற்றுமாற்று அறுவை சிகிச்சை எப்படி செய்யறாங்க? முற்றுமாற்று அறுவை சிகிச்சை ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படிங்கறது நம்ம தேய்ந்து போன முட்டுகளை மட்டும் ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு டைட்டேனியம் மாலிபிடினம் குரோமியம் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ஸ் மூலம் ரீசர்ஃபேஸ் பண்றது. அப்படின்னா நம்ம தலைக்கு தொப்பி போடுற மாதிரி எந்த முட்டுகளை வந்து நம்ம அகற்ற வேண்டியதில்லை. தேய்ந்து போன முட்டுகளை மட்டும் தேவையில்லாத தேய்ந்து போன முட்டு பாகங்களை எடுத்துட்டு புது முட்டை வச்சுட்டு நடுவுல ஜவ்வுக்கு பதிலாக ஆர்டிபிஷியலா இருக்கிற ஹை டென்சிட்டி பாலியத்திலின் அப்படிங்கிற மெட்டீரியல் நம்ம வைப்போம். இதோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து ஒரு 30 வருடங்கள். அதாவது ஒரு 50 வயசுக்கு மேல முட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வந்து வில் கிவ் எ பர்மனன்ட் பெயின் ஃப்ரீ ஃபங்க்ஷன் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ண முடியும். இதே வந்து அதை விட குறைவான வயது இருக்கிறவங்களுக்கு 50 வயதுக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு இந்த டைட்டேனியம் மெட்டீரியல்ஸை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் லாங் லாஸ்டிங் ஹை டென்சிட்டி பாலியத்திலின் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் முழங்கால் முட்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. இதே இடுப்பு முட்டுவாதம் இருக்கிறவங்களுக்கு நம்ம செராமிக் அப்படிங்கிற ஒரு ஆர்டிபிஷியல் ஸ்ட்ராங்கர் மெட்டீரியல் யூஸ் பண்றதுனால அந்த முட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து 40 வருஷத்துக்கு மேலாகவும் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். அதனால நம்ம ஒரே ஒரு சர்ஜரி லைஃப் லாங்குக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்க முடியும். சர்ஜரி முடிஞ்சோடனே அவங்க அடுத்த நாளே எந்திரிச்சு உட்காரலாம் நிக்கலாம் நடக்கலாம். ஒரு 2 நாள் கழிச்சு படிக்கட்டு ஏறி இறங்குற ட்ரைனிங் வித் பிசியோதெரபி ஹெல்ப்போட ஹாஸ்பிட்டலேயே கொடுத்துருவோம். சர்ஜரி முடிச்சுட்டு 4 நாள்ல அவங்க வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டு 2 வீக்ஸ் கழிச்சு வந்து தையலெல்லாம் எடுத்துட்டு திருப்பி ரொட்டீன் ஆக்டிவிட்டி பிசியோதெரபி எல்லாம் கரெக்டா செஞ்சாங்கன்னா ஒரு மாசத்திலேயே ஆபரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் டிரைவிங் படிக்கட்டு மேலே கீழே ஏறி இறங்குறது அன்றாட வீட்டு வேலைகள் வேலைக்கு போயிட்டு வர்றது இது எல்லாமே பண்ண முடியும். இது வந்து சேஃபான சர்ஜரி. ஸ்பெஷலாக முதுகுல சிறிய ஊசி மூலமா ஃபைனல் வித் எபிடியூரல் வழி இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்யப்படுகிறது. அதனால ஒரு சிலர் வந்து ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்துருவாங்க நம்ம ஃபுல்லா மயக்கமாயிருவோம் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. நம்ம சர்ஜரி அப்போ நீங்க வந்து முழிச்சுட்டு பாட்டு கேட்டிருக்கலாம் இல்லாட்டி தூங்குறதுக்காக வேணும்னாலும் ஸ்லீப்பிங் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். நீங்களா பிரீத் பண்ணிட்டு இருப்பீங்க அதனால ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுத்து மிஷின் பிரீத் பண்ணணுங்கிற ஆப்ஷனே வேண்டியதில்லை. இது சேஃபஸ்ட் சர்ஜரி. 2 மணி நேரம் சர்ஜரி முடிச்சுடனேயே நீங்க எந்திரிச்சு காலெல்லாம் அசைக்க முடியும். அன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டி அடுத்த நாள் மார்னிங்கே சர்ஜரி முடிச்சுன்னா எந்திரிச்சு நிக்கவும் நடக்கவும் முடியும். நன்றி டாக்டர். ஹலோ எஃப்எம் நேயர்களுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நிச்சயமா உபயோகமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வேறொரு தருணத்துல சந்திக்கலாம். இணைஞ்சிருங்க ஹலோ எஃப்எம் 106.4 உடன்.